அறிவ அரள்வாக்கு காணொலி நேயர்களுக்கு வணக்கம் சென்ற வாரம் யோசேப்பின் சகோதரர்கள் தானியங்கள் வாங்குவதற்காக எகிப்திற்கு சென்றதைப் பற்றி நாம் சிந்தித்தோம் இந்த வாரம் யோசேப்பு சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதைப் பற்றி நாம் சிந்திப்போம் யோசேப்பின் சகோதரர்கள் இளையவனான பெண்யமினுடன் இரண்டாவது தடவையாக எகிப்திற்கு வருகின்றனர் எகிப்திற்கு தானியங்கள் வாங்குவதற்காக வந்த அவர்கள் யோசேப்பின் வீட்டிற்கு வருவதற்கு முயற்சிக்கின்றனர் அவர்களுக்கு தெரியாமலேயே விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்கிறார் யோசேப்பு வீட்டு மேற்பார்வையாளர் யோசேப்பின் சகோதரர்களை அவரது வீட்டிற்கு அழைத்து வருகின்றார் அனைவரும் யோசேப்பின் வருகைக்காக காத்திருக்கின்றனர் யோசேப்பு வருகிறார் அவரை கண்டதும் சகோதரர்கள் அனைவரும் முன்பு போல தரை மட்டும் தாழ்ந்து வணங்குகின்றனர் அவர்கள் கொண்டு வந்த பரிசு பொருள்களையும் அவருக்கு முன் வைக்கின்றனர் இங்கே யோசிப்பின் கனவுகள் நமது நினைவுக்கு வருவதை தவிர்க்க முடியாது யோசிப்பு தனது தந்தையின் நலம் பற்றி விசாரிக்கிறார் அதன்பின் பெண்யமினை பார்க்கிறார் நீங்கள் என்னிடம் கூறிய உங்களின் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்கிறார் பெண்யமினின் பிரசன்னத்தை அவர் ஏற்கிறார் ஆனால் தான் யார் என்பதை அவர் இன்னும் அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை ஏனைய சகோதரர்களுடன் பெண்யமினையும் கண்டதால் அவரால் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை தனது அறைக்கு சென்று அழுகின்றார் பின்பு தன் முகத்தை கழுவிய பின் அவர்கள் இருந்த அறைக்கு மீண்டும் வருகின்றார் விருந்து உண்பதற்காக அனைவரும் அமர்கின்றனர் யோசேப்பு தனியாக அமர்கிறார் யாக்கோவின் முதல்வர்கள் அவர்களின் வயதுக்கு மூத்தவன் தொடங்கி இளையவன் வரை வரிசையாக அமர்த்தப்படுகின்றனர் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வந்த எகிப்தியர்கள் தனியாக அமர்கின்றனர் உணவு உண்ணும்போது உட்காருவதற்கும் சில வழிமுறைகள் இருந்தன பொதுவாக எகிப்தியர்கள் பிற இனத்தவர்களுடன் அமர்ந்து உண்பதில்லை ஏனெனில் அவர்களை காட்டுமிராண்டிகளாக தீட்டானவர்கள் என அவர்கள் கருதினர் யோசேப்பு எகிப்து நாட்டின் உயர் அதிகாரியாக இருந்ததால் அவர் தனியாக இருந்து உணவருந்துவது முறையாக இருந்தது அனைவருக்கும் விருந்து பரிமாறப்படுகிறது யோசேப்பின் முன் வைக்கப்பட்டிருந்த தட்டுகளிலிருந்து அவர்களுக்கு பரிமாறப்படுகிறது யாக்கோவின் புதல்வர்கள் விருந்தொபுதல் குறித்து ஆச்சரியப்படுகின்றனர் மற்றவர்களது பங்கை போல ஐந்து மடங்கு மிகுதியாக பெண்ணியமினுக்கு பரிமாறப்படுகிறது ஏன் அவனுக்கு அவ்வாறு பரிமாறப்பட்டது என்பதற்கான காரணங்கள் கொடுக்கப்படவில்லை ஒருவேளை தனது தாயின் வயிற்றில் பிறந்தவனான பெண்யமனை கண்டதால் யோசேப்பு மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளாகி இருக்கலாம் அதனால் அவனை தனிப்பட்ட முறையில் கவனித்திருக்கலாம் அல்லது யோசேப்பு சிறுவனாக இருந்தபோது அவரது சகோதரர்கள் தன் மீது பொறாமை கொண்டவர்களாக இருந்தது போல பெண்யமின் மீதும் பொறாமை கொண்டவர்களாக இருக்கிறார்களா என்பதை சோதித்து அறிந்து கொள்வதற்காக அவர் இவ்வாறு செய்திருக்கலாம் அதற்கான நோக்கம் பதிவு செய்யப்படவில்லை யோசேப்பு யார் என்பது இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை விருந்து முடிந்தபின் யோசேப்பு அவரது வீட்டு மேற்பார்வையாளரிடம் அனைவரது கோணிப்பைகளையும் தானியங்களால் நிரப்பவும் அவரவர் பணத்தை பையின் வாயில் வைத்து கட்டிவிடவும் படிக்கின்றார் இளையவனான பெண்யமனின் கோணிப்பையில் மட்டும் யோசேப்பின் வெள்ளி கிண்ணத்தையும் அவனது பணத்தையும் வைத்து கட்டுவதற்கு கட்டளையிடுகின்றார் வீட்டு மேற்பார்வையாளர் யோசேப்பின் கட்டளைப்படி அனைத்தையும் செய்கின்றார் பெண்யமினின் கொணிப்பையில் யோசேப்பின் வெள்ளிக்கோப்பை ஏன் வைக்கப்படுகிறது என்ற கேள்வி எழலாம் அதற்கான காரணம் எதுவும் கொடுக்கப்படவில்லை யாக்கோவின் முதல்வர்கள் தானியங்களுடன் தங்கள் நாட்டிற்கு புறப்படுகிறார்கள் அவர்கள் புறப்பட்டு சிறிது நேரம் சென்றவுடன் யோசேப்பு தனது வீட்டு மேற்பார்வையாளரை அனுப்பி நன்மைகள் செய்த தனது தலைவனுக்கு அவர்கள் தீமைகள் செய்ததாக குற்றஞ்சாட்டி அவர்களை திருப்பி அழைத்து வரச் செய்கின்றார் வீட்டு மேற்பார்வையாளர் யோசப்பின் கிண்ணத்தை அவர்கள் திருடிவிட்டதாக கூறவில்லை மாறாக எதிர்மறையாக தனது தலைவனுக்கு தீமை செய்து விட்டதாக கூறுகிறார் நன்மைக்கு கைமாறாக நீங்கள் தீமை செய்வது ஏன் இது என் தலைவர் பருக பயன்படுத்துவது அல்லவா இது அவர் குறிபார்க்க பயன்படுத்துவது அல்லவா நீங்கள் செய்தது மிக பெரும் மோசடி என அவர்கள் மீது குற்றம் சுமத்துகின்றார் பெண்ணியமினின் கோணிப்பையில் வைக்கப்பட்ட கிண்ணம் குறிபார்க்க பயன்படுத்தும் கிண்ணம் என கூறப்படுகிறது பண்டைய காலத்தில் குறிபார்ப்பதற்கு பலவிதமான பொருள்கள் பயன்படுத்தப்பட்டன உதாரணமாக இலைகளில் எண்ணெய் விட்டு அது பரவும் விதத்தை பார்த்து குறி சொல்லுதல் கிண்ணங்களில் திரவுப் பொருள்களை பயன்படுத்தி குறிபார்த்தல் தண்ணீர் நிறைந்த ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் தண்ணீரில் பரவும் விதத்தை அடிப்படையாக கொண்டு குறி சொல்லுதல் பலியிடப்பட்ட விலங்குகளின் ஈரலின் அமைப்பு கிரகங்களின் இயக்கம் போன்றவை குறி சொல்வதற்காக பயன்படுத்தப்பட்டன என்ன நடக்கிறது என்பதை யாக்கோவின் முதல்வர்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்கள் கலக்கமடைகின்றனர் அவர்களின் பிரதிநிதியாக யூதா வீட்டு மேற்பார்வையாளரிடம் பேசுகிறார் அவர்கள் குற்றமற்றவர்கள் எனக் கூறுகிறார் அதற்கு ஆதாரமாக முதல் தடவை தானியங்கள் வாங்க வந்தபோது பைகளில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை திரும்பவும் கொண்டு வந்து கொடுத்ததை கூறுகிறார் தங்களுள் யாராவது அவ்வா தவறு செய்திருந்தால் அவன் கொல்லப்படட்டும் மற்றவர்கள் அனைவரும் அடிமைகளாக இருப்போம் என வாக்குறுதி கொடுக்கின்றார் யூதா இவ்வாறு வாக்குறுதி கொடுப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் தனது சகோதரர்கள் அனைவரும் குற்றமற்றவர்கள் என அவர் உறுதியாக நம்புகிறார் முதல் பயணத்தின் போது தங்கள் கொணிப்பைகளில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை அவர்கள் திரும்ப கொண்டு வந்து கொடுத்தது அவர்களின் குற்றமற்ற தன்மையை வெளிப்படுத்துவதாக கருதுகிறார் மேலும் இந்த பிரச்சனையை வளர விடாமல் விரைவில் முடிக்க வேண்டும் என்ற விருப்பமும் இருப்பதாக தெரிகிறது யூதாவின் கூற்றுக்கு வீட்டு மேற்பார்வையாளர் உடன்படுகிறார் எல்லோரும் அடிமைகளாக இருப்பதற்கு அவர் உடன்படவில்லை மாறாக தவறு செய்தவன் மட்டுமே தண்டிக்கப்படுவான் மற்றவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என கூறுகின்றார் ஒவ்வொருவரின் கோணிப்பைகளும் திறந்து சோதனையிடப்படுகின்றன மூத்தவர்களின் கோணிப்பைகளில் களவு மனதாக கூறப்பட்ட வெள்ளிக்கிண்ணம் இல்லை இதனால் அவர்களின் மனதில் நம்பிக்கை பிறக்கிறது ஆனால் வாசகர்களாகிய நமக்கு பெண்யமனின் கோணிப்பையில் அந்த வெள்ளிக்கிண்ணம் உள்ளது என்பது தெரியும் எனவே மூத்தவர்களின் பைகளில் வெள்ளிக்கிண்ணம் கண்டுபிடிக்கப்படாததில் எந்த வியப்பும் இல்லை கோணிப்பைகளை சோதனையிடுபவர்கள் பெண்யமனை நெருங்க நெருங்க எதிர்பார்ப்பு மேலோங்குகிறது பெண்யமனின் கோணிப்பையில் யோசேப்பின் வெள்ளிக்கிண்ணம் கண்டுபிடிக்கப்படுகிறது சகோதரர்களால் எதுவும் பேச முடியவில்லை அவர்கள் தங்கள் ஆடைகளை கிழித்துக் கொள்கின்றனர் மீண்டும் அவர்கள் யோசேப்பின் வீட்டிற்கு கூட்டி வரப்படுகிறார்கள் யோசேப்பின் வீட்டை அடைந்ததும் மீண்டும் யோசேப்பிற்கு முன் அவர்கள் தரையில் வீழ்ந்து வணங்குகின்றனர் அவர்களின் நாட்டிற்கு இனி திரும்பிச் செல்வோம் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இல்லை யோசேப்பு அவர்களிடம் கடுமையாக பேசுகிறார் தன்னுடைய குறிபார்க்கும் ஆற்றலால் அவர்களின் தவற்றை கண்டுபிடித்ததாக கூறுகிறார் சகோதரர்கள் சார்பில் யூதா முன்வந்து பேசுகிறார் தங்கள் மீது மைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் இருந்து தங்களை விடுவிக்கவோ தங்களது மாசின்மையை நிரூபிக்கவே நிரூபிக்கவோ வழியில்லை என்பதை ஒத்துக்கொள்கிறார் எனவே யாரிடத்தில் வெள்ளிக்கிண்ணம் கண்டெடுக்கப்பட்டதோ அவனும் மற்றவர் அனைவரும் தங்களுக்கு அடிமைகளாக இருப்போம் என கூறுகிறார் யோசேப்பு அதை ஏற்கவில்லை கோப்பை யாரிடம் அகப்பட்டதோ அவன் மட்டும் அகதியாயிருப்பான் மற்றவர் உங்கள் தந்தையிடம் செல்லலாம் என கூறுகிறார் யூதா மீண்டும் அவர்களின் கதையை கூறுகிறார் அவர்கள் முதல் தடவை எகிப்திற்கு வந்ததிலிருந்து நடந்தவை அனைத்தையும் கூறுகிறார் தந்தையின் துயரங்களை வெளிப்படுத்துகிறார் பெண்யமின் அவர்களுடன் திரும்பாவிட்டால் தங்கள் தந்தை இறந்து விடுவார் என தெரிவிக்கிறார் பெண்யமனுக்கு ஏதாவது ஏற்பட்டால் அந்த பழியை தான் ஏற்றுக்கொள்வதாக தனது தந்தைக்கு அவர் கொடுத்த வாக்குறுதியை இங்கே கூறுகிறார் பெண்யம்மனுக்கு பதிலாக என்னை உமக்கு அடிமையாக்கியலும் இளைஞனை அவர்கள் சகோதரர்களுடன் போகவிடும் என யோசப்பிடம் மன்றாடுகின்றார் யோசிப்பு அடிமையாக விற்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் யூதா அதனால் தந்தைக்கு துயரை கொண்டு வந்தவர் இப்போது பெண்யமனுக்கு பதிலாக நானே அடிமையாக இருக்கிறேன் என்கிறார் தந்தைக்கு மீண்டும் துயரை ஏற்படுத்த அவர் விரும்பவில்லை யூதாவின் வார்த்தைகள் யோசேப்பை தொடுகின்றன அவரது மனதை இழக செய்கின்றன யோசேப்பு தன்னை தனது சகோதரர்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் சகோதரர்களை தவிர அங்கிருந்த அனைவரையும் வெளியே அனுப்புகிறார் அதன்பின் அவரது சகோதரர்களுக்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார் நான் தான் யோசேப்பு என வெளிப்படையாக கூறுகிறார் தந்தையை பற்றி அவர்களிடம் நலம் விசாரிக்கிறார் உண்மையை உணர்ந்த சகோதரர்களால் எதுவும் பேச முடியவில்லை அவர்கள் திகிலடைந்தவர்களாக பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறார்கள் யோசேப்பு மீண்டும் நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான்தான் என அழுத்தமாக கூறுகிறார் யோசேப்பின் வார்த்தைகள் அவர்களின் உறவை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் சகோதரர்களின் முந்தைய இறுக்கமான உறவு நிலையையும் சுட்டிக்காட்டுகிறது யோசேப்பு அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் அவர்களின் செயல் தவறானதாக இருந்தாலும் அது கடவுளின் செயல் என்கிறார் உயிர்களை காக்கும் பொருட்டு கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பியருளினார் என கூறுகிறார் அவர் எகிப்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டதும் கடவுளின் செயலே என்கிறார் யோசேப்பின் இந்த பார்வை மிகவும் போற்றுதலுக்குரியதாக உள்ளது கடவுளின் விருப்பமில்லாமல் எதுவும் நடக்காது என்பதை அவர் உணர்ந்து கொண்டவராக இங்கே பேசுவது தெரிகிறது யோசேப்பு தனது சகோதரர்கள் தந்தையிடம் சென்று அவரையும் எகிப்திற்கு அழைத்து வர கட்டளையிடுகிறார் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் ஆடு மாடுகளோடும் உங்களுக்கு சொந்தமான யாவற்றோடும் கோசேன் பகுதியில் எனக்கு அருகில் குடியேறி வாழலாம் அங்குள்ள உங்களை நான் பேணி காப்பேன் ஏனெனில் இன்னும் ஐந்து ஆண்டுகள் பஞ்சம் இருக்கும் இங்கு வராவிடில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்களுக்குள்ள அனைத்தும் வரியோராய் வாடுவீர்கள் என்கிறார் அதன்பின் முதலில் பெண்ணியமினையும் பிறகு ஒவ்வொரு சகோதரர்களையும் முத்தமிட்டு அழுகிறார் அவர்களோடு உரையாடுகிறார் யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்திற்கு வந்திருப்பின் செய்தி பார்வோனை எட்டுகிறது அவரும் மகிழ்ச்சி அடைகிறார் யோசேப்பின் சகோதரர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் யோசேப்பு கூறியதைப் போல பார்வோனும் யோசேப்பின் சகோதரர்கள் தங்கள் மனைவி பிள்ளைகளுடனும் கால்நடைகளுடனும் தந்தையையும் அழைத்துக்கொண்டு கொண்டு எகிப்திற்கு வந்து தங்க அழைப்பு விடுக்கிறார் அவர்கள் எகிப்திற்கு வந்து சேருவதற்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பதற்கு பணிக்கிறார் யோசேப்பு தனது சகோதரர்களின் பயணத்திற்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து அவர்களை அனுப்பி வைக்கிறார் அவர்களுக்கு பரிசுகளும் அளிக்கிறார் பெண்யமனிக்கு மிகுதியாக தருகிறார் சகோதரர்கள் கானானுக்கு திரும்பி வந்து தந்தையிடம் அனைத்தையும் கூறுகிறார்கள் யோசேப்பு எகிப்து நாடு முழுவதற்கும் ஆளுநராக இருப்பதை தெரிவிக்கிறார்கள் யாக்கோவும் முதலில் நம்புவதற்கு தயங்கினாலும் யோசேப்பு அவர்களின் பயணத்திற்காக அனுப்பியிருந்தவற்றை பார்க்கும்போது அவர்களின் பேச்சை நம்புகிறார் எகிப்திற்கு சென்று யோசேப்பை காண்பதற்கு உறுதி கொள்கிறார் அடுத்த வாரம் நாமும் அவரோடு எகிப்திற்கு பயணிக்கலாம்